அன்புள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். குருதீபா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் நேரத்தை மகிழ்ச்சியானதாக மாற்ற உங்களுக்காக நாங்கள் தயாரித்துள்ள சிறப்பு காணொலிகளை கண்டு மகிழுங்கள். இன்று நாம் திருக்குறளின் இரண்டாம் குரலான கற்றதனால் ஆய பயனன்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்பதன் சாராம்சத்தை உட்புகுந்த ஒரு தமிழ் கதையை பற்றி பார்க்கப் போகிறோம். ஒரு சிறிய கிராமத்தில் விவேகன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் மிகவும் அறிவுள்ளவனாக இருந்தான். பல புத்தகங்களை படித்து பல துறைகளில் அறிவு பெற்றிருந்தான். எனினும் அவன் அந்த அறிவை நன்மைக்காக பயன்படுத்தாமல் மக்கள் முன் தன்னை மதிப்புமிக்கவனாக காட்டுவதில் மட்டுமே ஆர்வம் காட்டினான். ஒருநாள் கிராமத்தின் அருகில் உள்ள ஆற்றில் வெள்ளம் வந்து கிராமத்தின் பாலம் உடைந்து போனது. கிராம மக்கள் இந்த சிக்கலை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று தெரியாமல் மிகவும் குழப்பமாக இருந்தனர். விவேகன் அவர்களுக்கு உதவி செய்ய முன்வந்தான். ஆனால் அவன் கற்றுக்கொண்ட அறிவின் மூலம் உண்மையில் எப்படி உதவுவது என்பதை அவன் அறியவில்லை. அந்த நேரத்தில் ஒரு முதியவர் முன்னின்று எளிய கட்டுமான திட்டங்களை முன்வைத்து கிராம மக்களை ஒன்றிணைத்து பாலத்தை மீண்டும் கட்ட உதவினார். அந்த முதியவர் அதிக புத்தகங்களை படிக்கவில்லை. ஆனால் அவர் அறிவை நிஜ வாழ்க்கையில் பிரயோகித்து உண்மையான பயனை உணர்ந்திருந்தார். இந்த அனுபவம் விவேகனுக்கு ஒரு முக்கிய பாடமாக அமைந்தது. கற்றல் என்பது வெறும் அறிவை சேகரிப்பது மட்டும் அல்ல, அதை உண்மையான உலகில் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவுவதில் இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். அன்று முதல் அவன் தனது அறிவை நல்ல புரிதலுக்கும் சமூகத்தின் நன்மைக்கும் பயன்படுத்த தொடங்கினான். உங்கள் ஆதரவு எங்களுக்கு ஊக்கம் அளிக்கிறது. எங்கள் பயணத்தில் உங்களை பங்கு பெற அழைக்கிறோம். நாங்கள் உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறோம். அது எங்களை மேலும் முன்னேற உதவுகிறது. இன்றே குருதீபா சேனலில் இணையுங்கள், மகிழுங்கள், பகிருங்கள். உங்கள் அனைத்து ஆதரவுக்கும் நன்றி. வாழ்க தமிழ், வளர்க குருதீபா.